பொது வாசகனா சமீபத்தில் நான் படித்த ரொம்ப ஒரு முக்கியமான வரலாற்று புத்தகம் வந்து சோமநாதா மெனி வாய்ஸஸ் ஆஃப் அ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புஸ்தகம். அதை எழுதினவங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் உலக புகழ்பெற்ற வரலாற்று அறிஞரான திருமதி ரோமிலா தாப்பர். அது கிட்டத்தட்ட அவங்களுடைய எழுத்துலக பணியில் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமான தான் இந்த சோமநாதா கஜினி முகமது படையெடுப்பு பற்றி எழுதப்பட்ட அந்த புஸ்தகம். இது கிட்டத்தட்ட வரலாறு என்பது என்ன என்பது பற்றி நம்ம பல கேள்விகளை எழுப்புது. நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு சராசரி ஒரு தமிழ் மாணவனுக்கு வந்து வரலாறுங்கிறது ஒரு 10வது வகுப்போட தீந்து போகிற விஷயமாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு அங்கே பள்ளியில் என்ன சொல்லி தர்றாங்களோ அதே தான் இறுதி வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள சுமந்து திரிகிற ஒரு மாணவனாக தான் இருக்கான். நமக்கு போதிக்கப்பட்ட வரலாறானது சரியானதா இல்லையா அப்படிங்கிறத மீள் பரிசோதனைக்கான வாய்ப்புகள் வந்து அவனுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதை ஒட்டி தான் இப்போ வந்து இந்திய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வரலாற்று ஆய்வாளர்களாக பேச தொடங்கிட்டாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் ஒரு சிரமப்பட்டு வரலாறுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனால் நம்ம படிக்கிறதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்ட ஒரு வரலாறு தான். ஒரு தொன்மையான இந்து வரலாறு, ஒரு இஸ்லாமிய மத்திய கால வரலாறு, அடுத்து வந்து 200-300 வருடங்கள் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி, இந்த மாதிரி தான் நம்ம வரலாறுங்கிறது போதிக்கப்பட்டிருக்கு. அது இந்த மத்திய கால வரலாறுங்கிறது இஸ்லாமிய வரலாறு அப்படிங்கிறது வந்து அதைத்தான் நம்ம காலங்காலமாக பேசப்பட்டிருக்கு. அதில் வந்து அக்பர்னா ரொம்ப விசாலமான மனசுடையவர். அதோட 1-2 பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்னா ரொம்ப கொடுமைக்கார, மதநோக்கில் ரொம்ப குறுகிய மதநோக்கு உள்ளவர் அப்படிங்கிறதான் நம்ம காலங்காலமாக நமக்கு போதிக்கப்பட்ட வரலாறாக இருக்குது. முதல்ல வரலாறுனா என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து ரொம்ப ஒரு எளிமையாக நம்ம முன்னால் வைக்கிற ஒரு புஸ்தகம் தான் ரோமிலா தாப்பரோட இந்த சோமநாதா படையெடுப்பு பற்றி ஒரு விஷயம். இது பல கேள்விகளை வந்து இது வந்து வரலாறுனா என்ன அப்படிங்கிறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 முறை வந்து எல்லா அரசியல் சொல்லாடல்களையும் கஜினி முகமது வந்தார்கள் வென்றார்கள், 18 முறை வந்தார், இந்திய செல்வத்தை வந்து கொள்ளையடிச்சு போனாருங்கிற மாதிரி தான் சொல்லுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் ஆப்கானிலிருந்து கிளம்பி இந்து நாடான இந்தியா வந்து கொள்ளை உலகம் கொள்ளையடிச்சு போனாங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு பதியப்பட்டிருக்க வழிய. அவர் வந்து போற வழியில வந்து இஸ்லாத்துக்குள்ள இருக்கிற இஸ்மாயிலி பிரிவை சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய நகரத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்கிற விஷயம் வந்து நம்ம போதிக்கப்படுறதில்லை. அந்த ஒரு பாயிண்டே போதும் நம்மளுக்கு வந்து வரலாறுங்கிறது மறுபடியும் கேள்வி கேட்கிற ஒரு வைக்கிற விஷயம் தான். அவர் பேசிக்கலாம் வந்து அவர் சன்னி பிரிவை சேர்ந்த ஒருத்தவர் தான் கஜினி முகமது. பார்த்தீங்கன்னா போன அவர் வரலாற்று கஜினி சோமநாதா ஆலயத்தை கொள்ளையிட்டு போறப்ப போற வழியில் உள்ள இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஏன் வந்து ஷியா பிரிவு ஆட்களையும் சன்னி பிரிவு சார்ந்த ஆட்சியாளர்களுடைய நகரத்தையும் ஏன் கொள்ளையடிக்கணும் அப்படின்னா வந்து இதில் அந்த இதிலே அடிபடுது. இந்த மதம் சார்ந்த வரலாறுங்கிற பார்வை சரியா இல்லையா அப்படிங்கிற வந்து ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்குது. பிறகு வந்து வரலாறு நம்ம எதை வச்சு நம்ம எழுதுறோம் அப்படிங்கறது ஒரு அடிப்படையான கேள்வி. என்ன மூலங்களை வச்சு எழுதுறோம்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் எழுதின வரலாறு தான். ஆனால் இந்த ரோமிலா தாப்பர் இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆவணங்கள் எடுக்கிறாரு. நிறைய ஆவணங்கள் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க அந்த அம்மா. முதல்ல பார்த்தீங்கன்னா துருக்கிய பாரசீக துர்க்கோ பெர்ஷியன் டாக்குமெண்ட்ஸ் ஆர்கைவ்ஸ், அது ஒன்று இருக்கு. சமஸ்கிருதம் இருக்கு, ராஜபுத்திர காவியங்கள் இருக்கு, இது தவிர நாட்டார்கள் பாடல்கள் இருக்கு. இப்படி பல ஆவணங்களை வந்து எடுத்து சைட் பை சைடாக வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. அதான் நம்ம காலகாலமாக வந்து ஒரு ஏதோ வந்து கஜினி முகமது படையெடுப்புங்கிறது ஏதோ ஒரு கொடூரமான ஒரு மறக்கவே முடியாத ஒரு களங்கம், இந்தியாவில் படைஞ்ச ஒரு கரை, அதை போக்க வேண்டியதான் இந்தியர்களுடைய நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது தேசபக்தியோட இந்திய தேசிய பார்வையோட தான் முன்னால் வைக்குது. பட் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை அந்த விஷயத்தையே கேள்வி பண்ணுது.
பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கொடுமையான விஷயமா சித்தரிக்கப்பட்ட இது பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட அந்த புஸ்தகம் வந்து சமஸ்கிருத ஆவணத்தில் பார்த்தீங்கன்னா அதை பத்தி குறிப்பே இல்லை. ராஜபுத்திர காவியங்கள் பார்த்தீங்கன்னா அதுல வேற மாதிரி குறிப்புகள் இருக்கு. நாட்டார்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னா கஜினி முகமது வந்து ஒரு பெரிய இந்து, அது நிறைய பட்டியல்கள் நாட்டுப்புற தெய்வத்தோட அதுல ஒரு ஒரு நபரா வர்றாரு. நாட்டுப்புற தெய்வங்களோட பட்டியல் லிஸ்ட்ல அவரோட பேரும் இடம் பெறுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை கேள்வியை வந்து எழுப்புறது. வரலாறுனா என்ன? வரலாறுனா வெறும் செலக்ஷன் மட்டும் ஏன் இருக்கு? வரலாறுங்கிறது வந்து நினைவுகளை வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்ந்தெடுக்குங்கிற ஒரு ப்ராசஸ் வர்றப்பே எதை விடுறீங்க, எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்ப வந்து ஏகப்பட்ட அந்த கஜினி முகமது படையெடுப்பை பத்தி நிறைய ஆவணங்கள் இருக்கிறப்ப ஏன் வந்து ஒரு சில ஆவணங்களை மையப்படுத்தி வரலாறு எழுதப்படுதுங்கிறது தான் தாப்பர் எழுப்பக்கூடிய மிக அடிப்படையான கேள்வி. என்ன கிட்டத்தட்ட நீங்க இன்னைக்கு ஒரு பாபரி மசூதிக்கு இடுப்புக்கு முன்னால பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரத யாத்திரை தொடங்கப்பட்ட இடத்துல இருந்து அதை ஒட்டி பல அரசியல் நிகழ்வுகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது தொடக்க புள்ளியா வந்து கஜினி முகமது படையெடுப்பை பத்தி தான் அதுலாம் ஆரம்பிக்குது. பட் இப்படி வரலாற்றுல வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தப்பட்டு போதிக்கப்பட்ட ஒரு விஷயத்த வந்து மறுபரிசீலனைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப விரிவா உதவக்கூடிய ஒரு புத்தகம். உதாரணம் பார்த்தீங்கன்னா கொள்ளை அடித்த ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த சோமநாதா டிரஸ்ட் அறங்காவலர்கள் இதுல வந்து, அதாவது வந்து சோமநாதர்கள் அவங்க இந்த அறக்கட்டளைக்கு பாத்தியப்பட்ட இடத்துலயே நூருதீன் ஃபிரௌஸ் அப்படிங்கிற ஒரு பாரசீக வணிகருக்கு இடம் கொடுக்கறாங்க. தொழுகை புரிய அரபு வணிகர்களுக்கு பிரார்த்தனை பண்றதுக்காக தொழுகை இது பண்றாங்க. இந்த வரலாறு வெளிப்படவே வரவே இல்லை கிட்டத்தட்ட. அது பாத்தீங்கன்னா இவங்க அதுல வந்து கையெழுத்திட்டவங்க பாத்தீங்கன்னா அறங்காவலர் குழுல இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிராமின் பிரீஸ்ட், அவர் வந்து பவபிரகஸ்பதிங்கிறவர் வந்து ஒரு பெரிய கன்னியகுப்சா பிரிவுங்கிறது பெரிய உயர் பிரிவு போல, அவரே கையெழுத்து போட்டு தர்றாரு. அதாவது வந்து சோமநாத ஆலயத்துக்கு பாதியப்பட்ட ஒரு இடத்துல வந்து தொழுகைக்கான இடத்தை தர்றாரு. சோ இதெல்லாம் இந்த வரலாறுலாம் எங்க எந்த பள்ளி நூல்களையும் போதிக்கப்படவே இல்லை. இப்படி பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு இஸ்லாமிய சார்பாகவும் இல்லை இந்த நூல்கள் பாத்தீங்கன்னா. அதுல ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா ஏன் வந்து இதை நிறைய அந்த சோமநாதபுர படையெடுப்பை பத்தி திருப்பி பாத்தீங்கன்னா நிறைய துருக்கிய பாரசீக ஆவணங்கள்ல நிறைய பேசுது. ஏன்னா ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட வந்து சிலை வணக்கத்துக்கு எதிரான இஸ்லாம்ல வந்து இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால 3 பெண் தெய்வ வழிபாடு வந்து அரேபியால இருந்திருக்கு. லாத், அல்லுசா, மனத் அப்படின்ட்டு. அதுல என்ன நம்பிக்கைன்னா இந்த லாத் அல்லுசாங்கிற சில பெண் தெய்வங்கள் வந்து நபிகள் நாயகம் பீரியட்லயே அழிக்கப்பட்டிருக்கு. அந்த மனத் அப்படிங்கிற தெய்வமானது ஏதோ மறைமுகமாக கடத்தப்பட்டு சோமநாத ஆலயத்துல வந்து பூஜித்து வழிபடப்படுதுங்கிற ஒரு நம்பிக்கைகள் வந்து இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. சோ அது உண்மையோ இல்லையோ அது ஒரு கற்பனையான ஒரு விஷயமா வந்து அதை வந்து அழிச்சாகணும். அதை அழிச்சதுக்கு முதல் வழி ஓழியவர் வந்து கஜினி முகமது அப்படிங்கிற வந்து தொடர்ச்சியா வந்து இந்த இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து திருப்பி இதுல எவ்வளவோ முரண்பாடுகள் இருந்தாலும் அதை திருப்பி சொல்லி அழுத்தம் கொடுத்து சொல்றதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க அது கிட்டத்தட்ட அது ரோமலா தப்பருக்கு ரொம்ப அதிக பக்கங்கள் ஒதுக்கி எழுதப்பட்ட பகுதி வந்து துருக்கிய பாரசிய ஆவணங்கள் பத்திய பகுதிகளை தான். கிட்டத்தட்ட நிறைய முரண்பாடு அந்த இருக்கிற தெய்வத்தை பத்திய வழிபாட்டிலே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு. சில இது வந்து சில உயரங்கள் ஜாஸ்தியா இருக்குங்கிறது இந்த வெறி அதோட ஸ்தூல ரீதியான விவரிப்புகளே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு.
அந்த கோயிலை பற்றிய சித்தரிப்புகளில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு. பட் இந்த முரண்பாடுகளை வந்து அதை கணக்கில் எடுக்கவே இல்லை இந்த வரலாற்று ஆசிரியர்கள். ஆனால் வந்து கஜினி முகமது வந்து திருப்பி 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 படையெடுத்து அழிச்சார் அப்படிங்கிறது. இது கஜினி முகமது மட்டுமல்ல, பின்னால் வந்து நிறைய இஸ்லாமிய மன்னர்கள் வந்து சோமநாதபுர ஆலயத்தை அழிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட அவங்க ஏதோ வாழ்நாளில் வந்து வாழ்நாள் சாதனையாக கருதப்பட வேண்டிய விஷயமா திருப்பி திருப்பி யோசிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் ஒரு சுல்தான் மசூதி அழிச்சிட்டு கோயிலை கட்டியிருந்தா அந்த இடத்துல வந்து மசூதி தானே இருந்திருக்கும். ஆனால் அடுத்த தடவை வரலாறு எழுதுறது பார்த்தீங்கன்னா அதேதான், ஏற்கனவே இந்து கோயில் இருந்த இடத்துல வந்து மசூதியை கட்டினார்கள் அப்படின்ட்டு. இப்படி திருப்பி திருப்பி இந்த அடிப்படை முரண்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. அந்த அதோட சித்தரிப்புகள் வரலாற்று ஆசிரியர்களோட சித்தரிப்புல. பட் இந்த முரண்பாடுகளை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா வந்து இஸ்லாமிய ஆட்சியை வந்து கஜினி முகமது தான் ஸ்தாபிச்சாரு அப்படிங்கிற வந்து உருவாக்க வேண்டிய அடிப்படை தேவை வந்து இந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கு இருக்கு. இதுக்கு சம்பந்தமே இல்லாம தான் இந்த சமஸ்கிருத கல்வி பார்த்தீங்கன்னா அந்த படையெடுப்பை பத்தி பேசவே இல்லை. அது ஒரு பக்கம். இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே இந்த கோவில் அதிகாரிகள் வந்து அந்த நூருதீன் ஃபிரோஸுக்கு ஒரு கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு விரிவான தகவல்களோட உள்ள புஸ்தகம் தான் சோமநாதா. ரொம்ப எல்லாருக்கும் ஏழி கிட்டத்தட்ட இது பள்ளி மாணவர்களிலிருந்து போதிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான புஸ்தகமாக நான் கருதுறேன். புஸ்தகத்தூடாக இன்னொரு ஓடுற ஒரு மிக முக்கியமான செய்தி வந்து கிழக்கு இஸ்லாம் அப்படின்ட்டு ஒரு பதத்தை பயன்படுத்துறாங்க. இஸ்லாமியர்களோட சமய மொழி வந்து அரபு. அவங்க சமய வேதம் இறக்கப்பட்ட ஒரு மொழி வந்து அரபு. அரபுனாலே ஒரு திருத்தப்பட்ட மொழி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. பட் இங்க வந்து இஸ்லாம் வந்து இங்க வேறு பிடிக்கிறப்ப என்ன மாதிரி நிறம் எடுத்ததுங்கிறத முக்கியமான இது. உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த முகலாயர்கள் ஆட்சியில வந்து பாரசீகன்னா ஆட்சி மொழியா இருக்கு, ஏன் அரபு இல்லை? அது வந்து இந்த இதுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா கஜினி முகமது வந்து தன்னோட செல்வங்கள் கொள்ளையடித்த செல்வங்களை வந்து ஆப்கான்ல வந்து இது பண்ற பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவரை வந்து ஒரு பாரசீகம் மயப்படுத்தப்பட்ட ஆட்சி முறையைத்தான் வந்து அவர் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரோடைய இஸ்லாம் உருக்கொண்ட அரபு தேசத்து அம்சங்கள் வந்து தன்னோட ஆட்சியில கலக்கக்கூடாதுங்கிற விஷயம் இருக்கு. இது எதிர்கால ஆய்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த புத்தகத்தில் அடியோட்டமா ஓடுற ஒரு செய்தி. ஒரு பெர்சியனைஸ்டு கல்ச்சரை தான் உருவாக்க விரும்பினார் ஒழிய இஸ்லாம் உருக்கொண்ட மேற்கு அரபியோட கல்ச்சரை வந்து அப்படியே வந்து இங்க நட்டு வைக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் அவருக்கு இல்லை. இது ஒரு இது எதிர்கால ஆய்வாளர்களுக்கான முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். இது எல்லா மாணவர் கிட்டத்தட்ட ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அளவுலயே நான் இதை போதிக்கலாம். ஏன்னா வரலாற்று வழியா தான் பல மத பல புரிதல்கள் பல விஷயங்களை வந்து ஒரு தெளிவான இது கிடைக்கும். பாதி மத கலவரங்கள் உருவாகிறது சரியான புரிதல்கள் இல்லாத நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு அடிப்படையான ஒரு விமர்சன பூர்வமான வரலாற்றை நோக்கிய ஒரு அடிப்படை விமர்சன பூர்வமான பார்வையை தரக்கூடிய புஸ்தகம் இந்த சோமநாதா கஜினி முகமது படையெடுப்பு.